subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம், நான் உங்கள் கீதா வெங்கடேசன். இன்னைக்கு நான் பச்சை சுண்டைக்காயை வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் பண்ணி சாப்பிடணும் இல்லையா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை பார்க்க போகலாமா? சுண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, புளி, கறிவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கடுகு, தேங்காய்பால், உப்பு, எண்ணெய். இது நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லது. அடுப்பு பற்ற வச்சு இப்பு சட்டியை போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கணும். வெந்தயத்தை போடலாம். வெந்தயம் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். சீரகம் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். ரொம்பவும் பொரிஞ்சாலும் கஷாயம் மாதிரி ஆகிடும். நம்ம அதெல்லாம் கரெக்டாக டைமில் அதை ஃபாலோ பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் விட்டுருக்கேன். சீக்கிரமாகவும் வரைஞ்சிட்டு பாருங்கள். சீக்கிரமாக வரைஞ்சிடும். எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால தீஞ்சு போகாது. நம்ம நல்லா சிம்மில் வச்சு நிதானமாக பண்ணினோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அது கிரேவி மாதிரி நல்லா வரும். அது கூட நம்ம சுண்டைக்காயும் போட்டுடலாம். சுண்டைக்காய் இவ்வளோதான் போடணுன்னே இல்லை, நிறைய போட்டுக்கலாம். உடம்புக்கு நல்லது தான் அது. குழந்தைகளும் வெறும் சுண்டைக்காயை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது மாதிரி கொடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். கல் உப்பு தான் போடுறேன். கல் உப்பு வந்து உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கல் உப்பே யூஸ் பண்ணுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். அது சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும், அது வதங்கிடும். பாருங்கள், தக்காளியெலாம் நல்லா வசங்கிடுது. இப்போது இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சில பேர் காரம் கம்மியாக சாப்பிட்ற வாழ்ல இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம். காரம் நல்லா சாப்பிட்ற வாழ இருந்தால் காரம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரமே தெரியாது இது. இப்போது நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம விடலாம். வேணுங்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். இப்படி இருக்க பாருங்கள். அது என்ன ஆகும், கெட்டியாகிடும். தேன் மாதிரி இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது. அப்படி வேணும்னா கொஞ்சம் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இது ஒரு வாரம் ஆனால் கூட அந்த குழம்பு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம கூட கொஞ்சம் எண்ணெய் விடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் பால் கொஞ்சம் விட்டால் போதும். இந்த காரம் கொஞ்சம் அடங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விட்டுருக்கோம். பிடிக்கலைன்னா விட வேண்டாம். இந்த காரம் பிடிக்கும்னா வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் பாலுடைய ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்புக்கு. இந்த தேங்காய் வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் இல்லையா, அதனால் இந்த சீசனுக்கு நம்ம இவ்வளோ காரம் சாப்பிட்டாலும் அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு அது ஒத்துன்றும். ஒரு பிரச்சனையும் வராது, சாப்பிட்லாம். இதில் இருக்கிறது எதுவும் நல்லது தான் எல்லாமே. வெங்காயம் நல்லது, சுண்டைக்காய் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் எடுக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு, இப்போ மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி போட்டு விடுவோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிட்டு. காரக்குழம்பு நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது. இந்த வெறுமனு டேஸ்ட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாது இல்லையா, அதனால் நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன்.
பிரமாதம் பிரமாதம். இந்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பச்சை சுண்டைக்காய் போட்டிருக்கேன். அந்த பச்சை சுண்டைக்காய் வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பூச்சியெல்லாம் அழிக்கும். நம்ம அது விரும்பினு ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா குழந்தைகளுக்கும் நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் பால் விட்டுருக்கேன், அது கொஞ்சம் காரத்தையும் குறைச்சிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. Side. I don't wanna waste what's left.